நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பரமாச்சாரியார் என்கின்ற நூலிலே இருந்து பல அரிய விஷயங்களை நான் உங்களுக்கு தொகுத்து அளித்து கொண்டிருக்கிறேன். பரந்தாமன் என்கின்ற அன்பர் எழுதிய நூல் அது. இவ்வேளையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நேற்றைய தினம் பெரியவருடைய பூர்வாசிரமம், சந்நியாசம் வருவதற்கு முன்பு அவர் எந்த ஊரில் எப்படி பிறந்தார், தாய் தந்தையர் யார், அவர் எங்கே படித்தார், எல்லா விவரங்களையும் நேற்று நான் தெரியப்படுத்தினேன். அந்த வகையில் விழுப்புரம்தான் அவர் பிறந்த ஊர். அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு ஆஞ்சநேயர் வீதியில் இருக்கிற ஒரு வீட்டில்தான் பிறந்தார். குலதெய்வமான சுவாமிநாதன் என்கின்ற பெயரையே பெற்றோர்கள் அவருக்கு சூட்டினார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிஷினரி பள்ளியிலே சேர்ந்து கல்வி கற்றார். அவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் எல்லாமே நன்கு வசப்பட்டது. இன்றைக்கும் அந்த பள்ளி தங்கள் பள்ளியிலே படித்த ஒரு மாணவன் ஜெகத்குருவாக இந்த உலகம் போற்றுவதை எண்ணி அந்த பள்ளியும் போற்றி கொண்டிருக்கிறது. எல்லாம் சரி, ஒரு பள்ளி பிராயத்திலே மாணவனாக மிகச்சிறந்து விளங்கின மகா பெரியவர் எப்பொழுது எப்படி சன்னியாசியாக ஆனார் அப்படிங்கிற அந்த அடிப்படை தகவலை நான் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகிறேன். 1907 13 தேதி அவர் வந்து, அதாவது 13-2 பிப்ரவரி அன்றைக்கு தான் அவருக்கு வந்து சந்நியாச பட்டம் அளிக்கப்பட்டது. அதாவது அவருடைய 13வது வயதிலே அவர் வந்து சந்நியாசத்திற்கு வருகிறார். அதற்கு முன்பு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பெருமுக்கல் அப்படிங்கிற கிராமம், அந்த கிராமத்தில் அப்போதைய காஞ்சி மடாதிபதியாக விளங்கின 66வது பீடாதிபதி அவர் வந்து தங்கியிருக்கார். பொதுவாக மடாதிபதிகள் விஜயம் செய்து தங்கியிருக்கும் பொழுது சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சிஷ்யர்களும் தேடி சென்று வணங்கி ஆசி பெறுவது என்பது மரபு. அந்த வகையில் பெரியவருடைய குடும்பமும் அவரை சென்று நமஸ்கரித்தது. அந்த வேளையிலே தான் அப்போ வந்து மாணவன், நம்ம பெரியவர் இருக்கிறாரே, 13 வயது சிறுவன், 8வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அப்பா அம்மா அவரை அழைத்து கொண்டு பெருமுக்கல் கிராமத்திற்கு சென்று குருவை வணங்க செய்தார்கள். அவர்களுக்கு தெரியாது, ஆசி பெறுவதற்காக செல்கிறோம் அப்படின்னு தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்த பிள்ளை நாளைக்கு கோடானு கோடி பேருக்கு ஆசி தருகிறவனாக மாறப்போகிறான் என்பது அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அன்றைய அப்போதைய குரு இருக்கிறாரே, அவருக்கு நம்முடைய பெரியவரை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல் கேள்வியே பொதுவாக நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டவுடன் உன் பேர் என்ன, என்ன படிக்கிற என்று தானே கேட்போம். இப்படித்தான் அவருக்கும் வாய்த்தது. அந்த குருவும் கேட்டார். பெரியவர் பதில் சொன்ன விதம், அவருக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி, அவர் முகத்தில் இருந்த பொலிவு, விபூதியை அவர் ரொம்ப அழகாக இட்டு கொண்டிருந்த தன்மை, பெரியவர்கள் முன்னால் போகும்போது டிராயர் சட்டையெல்லாம் போட்டுக்கொள்ளக்கூடாது, அழகாக இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு திறந்த மார்போடு அவர் வந்து பூணூல் போட்டுக்கொண்டு நின்ற விதம், இதெல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பொதுவாக மடாதிபதிகள் அந்த தொடர்ச்சியிலே வருகின்றவர்கள் அவர்களுக்குன்று ஒரு தனி ஜாதகம், எல்லாரும் வந்து மடாதிபதியாலாம் ஆயிட முடியாது. அதுக்கு வந்து ஒரு விதி அமைப்பு இருக்கிறது. ஏன்னா சன்னியாசம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஜாதகம், அந்த ஜாதகம் உடையவர்களுக்குத்தான் அது வாய்க்கும். அதற்கு பூர்வ கர்மங்கள் இடம் கொடுக்கணும். அதுக்கு பின்னால் நிறைய கணக்கெல்லாம் இருக்குது. அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கும். ஏன்னா அவர்கள் எப்பொழுதும் வேதத்தை சொல்லிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்த நிலையிலே பூஜை புனஸ்காரம் என்று தங்களுடைய வாழ்வை ஒரு கட்டு திட்டங்களுக்குள்ளே வடிவமைத்து கொண்டு விட்டவர்கள். அதனால் உள்ளம் ஒடுங்கும் பொழுது ஞானம் பெருகும். நாமோ அதே போல் வாழ்ந்தால் நமக்குள்ளேயும் தீர்க்க தரிசனங்கள் துளிர்க்கும், உருவாகும்.
நம்ம வாழ்க்கை ரொம்ப லௌகீகமான வாழ்க்கை, உப்பு புளி காரத்தை ரொம்ப ருசிக்க ருசிக்க சாப்பிட்டு நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அவர்கள் வாழ்க்கை அப்படி அல்ல. அந்த வகையில் அவருக்கு வந்து ரொம்ப பெரியவரை பிடிச்சி போச்சு. இந்த நிலையில் 67வது மடாதிபதியாக நம்முடைய பெரியவருடைய தாயின் தங்கை மகனையே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர் பெயர் லட்சுமி காந்தன். ஆனால் அவர் வந்து 8 நாட்கள் தான் அந்த மடாதிபதி பதவியிலே இருந்தார். அதற்குள்ளே அவருக்கு வந்து உடல் நலம் குன்றி போய் அவர் வந்து முக்தி எய்தி விட்டார். இப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய மகா பெரியவர் மட்டும்தான், அதாவது அன்றைய தினத்தில் சுவாமிநாதன். அதனால் அவர் என்ன பண்ணார்னாக்கா, திரு சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு தகவல் கொடுத்து தன்னை வந்து சந்திக்க சொல்லி சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் சென்று சந்தித்த பொழுது, உன்னுடைய பிள்ளையை மடத்திற்கு தந்து விடுகிறாயா என்று கேட்டார். இதற்கு முன்பு ஒரு சம்பவம், இந்த மொதல் பெருமுக்கல் கிராமத்தில் ஏற்பட்ட அந்த தொடர்புக்கு பிறகு பெரியவர் அடிக்கடி மடத்துக்கு போய் மடத்து பூஜைகளை கவனிப்பது, வேதம் சொல்லுவது என்று தன்னுடைய ஈடுபாட்டை காமித்தார். பொதுவாக அந்த வயது பிள்ளைகள் தெருவில் இறக்கி விளையாடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வந்து விளையாட்டும் பொழுதுபோக்குமாகத்தான் இருக்கும். ஆனால் விளையும் பெயர் முளையிலே என்பது போல் அப்பொழுதே சன்னியாச ருசி பெரியவருக்கு வந்து விட்டது. அந்த அடிப்படையில் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வந்து மடாதிபதியை பார்க்க போய்விட்டார். தேடின பிறகுதான் எல்லாருக்கும் தெரிந்தது. மடாதிபதி அப்போ அவரை பார்த்து கேட்டார், வீட்டில் சொல்லிட்டு வந்தியா சொல்லாமல் வந்தியா என்று கேட்ட பொழுது, வீட்டில் சொல்லலை, சொல்ல தோன்றவில்லை அப்படின்னு சொன்னார். இதுவே அவர் சந்நியாசத்திற்கு தகுதியானவர் என்கின்ற ஒரு விடையை மறைமுகமாக அவருக்கு சொல்லிவிட்டது. அதாவது வீடு, வீட்டில் இருக்கிறவங்க பற்று அதெல்லாம் அப்போவே இல்லை, நான் வந்து இந்த மடத்தினுடைய ஒரு பெரும் பொறுப்பை ஏற்க வல்ல தன்மை கொண்டவன் அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் சொல்லிவிட்டார் நம்முடைய பெரியவர். அதற்கு பிறகுதான் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு தகவல் சொல்லி வர சொல்லி அவரிடம் கேட்டார்கள். ஆனால் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கல்வி இலாக்காவில் வேலை செய்கிறவர். அவருக்கு 6 பிள்ளைகள், அதில் 1 பிள்ளை தான் நம்முடைய மகா பெரியவர். பொதுவாக 1 பிள்ளை பிறந்த குடும்பத்திலே இருந்து சந்நியாசத்திற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, பெற்றோர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, பித்ரு காரியங்கள் என்று பெயர். வாழும் பொழுது நமக்கு நிறைய கடமை, நம் பெற்றோர்கள் நம்மை விட்டு சென்ற பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நம்முடைய மதம் நமக்கு அநேக விஷயங்களை வகுத்தளித்திருக்கிறதாக. இதனால் 1 பிள்ளை பிறந்த வீட்டிலே இருந்து சந்நியாசத்திற்கு ஏற்க மாட்டார்கள். இங்கே இவர்களுக்கு 5-6 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், அதில் ஒருத்தர் தான் இவர், மீதி தாய் தந்தைகளுக்கு அவர்கள் கர்மம் செய்து அவர்களுடைய ஜென்ம வழிபாதை இருக்கிறதே அதில் அடைப்பில்லாமல் பார்த்து கொள்வார்கள். அந்த அடிப்படையிலேயும் சந்நியாசத்திற்கு தேர்வு செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் அப்படி கேட்டார். நன்றாக படிக்கக்கூடிய பெரியவர், ஆங்கிலத்தில் அப்போவே அபார ஞானம், எல்லாத்துலேயும் அப்படி ஒரு ஞாபக சக்தி, ஒரு முறை ஒரு விதை கேட்டால் போதும் அப்படியே மனசில் பதிஞ்சிரும், அப்படிப்பட்டவர்களுக்கு ஏகாகிரகி அப்படின்னு பேர். பெரியவர் ஒரு ஏகாகிரகி. அதனால் பெற்றோர்கள் இவர் ஒரு பெரிய கலெக்டராக வருவார் அல்லது டாக்டராக வருவார், வக்கீலாக வருவார் என்று கனவு கண்டு கொண்டிருந்த நிலையிலே தான் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் குரு கேட்கும் பொழுது மறுக்க முடியல. சரி, ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் என்று அவர்களுடைய உறவினர்களிலேயே நன்றாக ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒருவரை அழைத்து ஜாதகத்தை காட்டி கேட்ட பொழுது, அவர் பெரியவரை கால் அலம்பி கொண்டு வா என்று சொல்லி கால் அலம்பி கொண்டு வந்த நிலையில் ஒரு மேஜை மேலே அமரச் செய்து அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய ரேகையை பார்த்து விட்டு கண்கள் பனித்து போய் அப்படியே அந்த பாதங்களை தன் தலைமேல் வைத்து கொண்டு சிலிர்த்து போகிறார். பிறகு சொல்லுகிறார், இந்த பாதம் அப்படியெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் அகப்பட்டு விடாத பாதம், இதில் நான் வந்து சங்கரேகையும் சக்கர ரேகையும் பார்க்கிறேன். இந்த பிள்ளை சொந்தங்களுக்காக, அதாவது இந்த உலகத்தில் பிறந்துட்டு நம்ம போல் வாழ்ந்து பிள்ளை குட்டிகளை பெற்று போட்டுவிட்டு வம்சவருத்தி மட்டும் செய்கின்ற வந்து போகிற பிள்ளை அல்ல, இந்த பிள்ளை வழிகாட்டுகிற பிள்ளை. வாழும்பொழுதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, இந்த ஜாதகம் அப்படி சொல்லுகிறது. இது வந்து
பரமேஸ்வர ஜாதகம் என்று சொல்லலாம், மகாவிஷ்ணுவின் ஜாதகம் என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த பிள்ளையை உன்னால் நிறுத்தி வைக்க முடியாது, இவன் சந்நியாசத்திற்கென்றே பிறந்தவன் என்று அவர் சொல்லிவிட, அதற்கு பிறகு பெற்றோர்கள் முழுமனதாக பெரியவரை சந்நியாசத்திற்கு செல்ல அனுமதித்தார்கள். அவரும் சென்றார். அந்த வகையிலே தான் 13/2/1907 அவருக்கு வந்து மாசி மாதம் பராபவ வருஷம் மாசி மாதம் 2ஆம் தேதி அவருக்கு வந்து சந்நியாச தீட்சை அளித்து அவரை மடாதிபதியாக ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு பிறகும் அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய அந்த இளம் பருவத்திலேயே பல நல்ல அற்புதமான சம்பவங்கள், அவைகளையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.